ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் ஒரு ஈவெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஈவெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான எதுவும் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எல்லாம் அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இப்போ லீவில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லீவ் டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபன் மேட்ச் போடலாம். ஸோ ஃபன் மேட்ச்னால் எப்படி கான்செப்ட் வச்சு ஒரு வெயிட்டாக ஒரு ஃபன் மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த ஃபன் மேட்ச்க்கான டைம் எப்போ வைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் எங்கே இருக்கும், எங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லாகின் ஈவெண்ட்ஸ் வந்து புதுசாக கொஞ்சம் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன லாகின் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் லாகின் பண்ணால் ரெண்டு கோல்ட் ஆயில் வச்சு, ஒரு நிமிஷம். அப்புறம் மூணு நாள் லைன் பண்ணிங்கன்னா ஃப்ளேமிங் ரெட் வெப்பன் லூட் கிரேட். ஸோ இது என்னங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹயாத்தோட ஃப்ராக்மெண்ட் ரெண்டு. ஸோ அஞ்சு நாள் லைன் பண்ணோம். அப்புறம் பத்து நாள் ஏழு நாள் லைன் பண்ணிங்க அப்படின்னா லெவல் ஃபோர் கேரக்டர் கார்டு. ஸோ அந்த ஃப்ளேமிங் உல்ஃப் வெப்பன் லூட் கிரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது வந்து என்ன கன் ஸ்கின் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சூப்பரான கன் ஸ்கின் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேமிங் உல்ஃப் தான். வெயிட்டு எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரேட் ஆஃப் ஃபயர் நிறைய நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி உட்காந்து எஞ்சிங்க அப்படின்னா தான் வரும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சூப்பரான கன் ஸ்கின். ஐயா அது எங்கேன்னு தெரில, ஐயோ தூக்கிட்டானுங்க. ஸோ ஷாப்லேயும் தூக்கிட்டு தான் கொடுக்குறானு, அப்போ தான் அதுக்கு ஒர்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஷாப்லேயும் தூக்கிட்டானுங்க. ஸோ ஃப்ளேமிங் உல்ஃப் வந்து சூப்பராக இருக்கும். என் கலெக்ஷனில் ஒரு கன் ஸ்கின் வச்சுருக்கேன் ஃப்ளேமிங் உல்ஃபு. என்ன கன் ஸ்கின் அப்படின்னா MP40. ஸோ நான் அதையும் காட்டுறேன் எங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துல இன்ஸ்டாகிராம் லிங்க் யூஸ் பண்ணி என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்பன் ஸ்கின் ஒன்றே ஒன்று இருக்குது. இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் சரை, எப்படி தரமான ரேட் ஆஃப் ஃபயரு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நாலு கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க. இது எதுக்கு அப்படின்னா, 29 அவனுக்கு நம்ம தான் கேவே கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதை காப்பி பண்ணி இப்போ கரீனாவும் கேவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டானு. மொத்தம் நாலு கன் ஸ்கின் என்னெல்லாம் பாருங்கள், M4A1 அப்படி பார்த்தீங்கன்னா M1014 ஃபேமஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னேட். ஸோ அந்த நாலுக்கும் கன் ஸ்கின். ஸோ இதையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஏழு நாள் சும்மா ஃபன் பண்ணலாம் வச்சு அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டானா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கட்டானா டோக்கன் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கட்டானா டோக்கன் வச்சு நீங்கள் வந்து ரிடீம் பண்ணலாம். ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். வெறும் மூணு கட்டானா டோக்கன் வச்சு நீங்கள் வந்து அதே ஃப்ளேமிங் உல்ஃப் வெப்பன் ரூட் கிரேட் எடுக்கலாம். ஸோ ரெண்டு டார்க் டோக்கன் ஒன்று. ஸோ அது வந்து என்றைக்கு வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து என்றைக்கு வரும்னு நான் அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து September 28 or 29 தரும்னு நினைக்கிறேன். ஆ, September 28 வரப்போகுது. ஸோ டார்க் டோக்கன் வந்து September 28 மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அன்றைக்கி யூஸ் பண்ணி டார்ட் டோக்கன் ரெண்டு டார்ட் டோக்கன் வச்சு உங்களால் M1014 கேட்டலிஸ்டம் பாக்ஸ் வாங்கலாம். ஸோ M1014 கேட்டலிஸ்டமும் சூப்பரான பாக்ஸ் தான். ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கட்டான டோக்கனும் 10 ஷார்ட் கன் அதாவது டார்ட் டோக்கனும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் கன் ஸ்கின் தரானுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ட்ரல் ரெட் சாமுரை. ஸோ ரெட் சாமுரை வந்து இதுலேயும் ஒர்க் ஆகும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா டெத் அப்ரேசிங் மோட் இருக்குல்ல. ஸோ டெத் அப்ரேசிங் மோடுக்கும் இந்த எப்படி சொல்கிறது அந்த டார்க் சாமராய் வந்து ரொம்ப உண்மையிலேயே வெறித்தனமான கன் ஸ்கின் எனக்கு தெரிஞ்ச அந்த மோடில். ஸோ அந்த மோடுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே கன் ஸ்கின் இதுதான். ஸோ ஏன்ட்டு இந்த மோடுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கன் ஸ்கின் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் சோகமான விஷயந்தான். ஸோ ஓகே, அவ்வளோதான், இதில் நம்ம அவ்வளோதான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த டைமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டைம் அப்படின்னா ஃபன் மேட்சஸ் போடுற டைம். ஸோ அதுக்கப்புறம் அந்த லீவில் ஃபுல்லாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ ஷேட் பண்ணுறதுக்கு. ஸோ கேம் ப்ளேஸ் போடலாமா, அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.